இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஐலாண்ட் அப்படிங்கிற கொரியன் வெப் சீரிஸோட 4வது பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இப்பதான் நீங்க முத முதல்ல இந்த சீரீஸ பாக்குறீங்க அப்படின்னா, மேல உள்ள கார்ட்லயும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் பாட்டோட லிங்க் கொடுக்குறேன். அதை ஆர்டரா பார்த்ததுக்கு அப்புறமா அந்த 4வது பாட்டை பாருங்க, அப்பதான் அந்த சீரீஸ் உங்களுக்கு முழுசா புரியும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த சீரீஸ முடிக்கிறேன்னு சொன்னீங்க, அது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கே முடிச்சலான்னு பார்த்தேன், பட் ரெண்டே ரெண்டு எபிசோட் மட்டும் தாங்க இன்னும் மீதம் இருக்கு. அதை நாளைக்கு போட்டு இந்த சீரீஸ மொத்தமா முடிச்சிடலாம், சத்தியமா முடிச்சிடலாங்க. அண்ட் ஓகே, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வீடியோக்குள்ள போயலாமா? பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ சில வினாடிகள் வாஞ்சியானா மாறினதுக்கே உன்னோட நெஞ்சு இப்படி பயங்கரமா
வலிக்குதே, நீ அவளாவே மொத்தமா மாறிட்டா, கண்டிப்பா அந்த வழியை உன்னால தாங்க முடியாது, ஒழுங்கா அங்கிருந்து போயிடும் சொல்லவும் நம்ம ஹீரோயினும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே கார்ல வந்து உட்காருவா. அப்ப அந்த பாட்டியோட பேத்தி இருக்கா இல்லையா, அவ அவளோட ஃப்ரெண்டு கரையை கூட்டிட்டு வந்துட்டு, டீச்சர் என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட எதையோ பேசணும்னு கேக்குறா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் தனியா போயிட்டு பேசுறா. அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்காக கையாலேயே ஒரு ஸ்கார்ஃப் தச்சு அப்படியே அவளோட கழுத்துல போட்டு விடுறா. அது நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் நீயா எனக்காக இதை தச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு டேங்க் சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வேணும் தனியா இருக்கிறப்போ அப்பதான் ஹீரோயின் கேக்குறா, நான் முழு வாஞ்சியனா மாறிட்டேனா என்ன ஆகும், நான் இப்ப இருக்கிற அந்த பீகோ அப்படிங்கிற அந்த கேரக்டர் மொத்தத்தையும் மறந்துருவேனா, அந்த கேரக்டர் இல்லாம போயிடுமா அப்படின்னு கேட்டா, நம்ம வேணும் அப்படிலாம் உனக்கு எதுவும் ஆகாது, நீ தேவையில்லாம ஓவர் திங்கிங் பண்ணாதன்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கையில ஒரு துப்பாக்கி எடுத்து அங்க நிப்பாட்டி வச்சிருக்கிற எல்லா கண்ணாடியும் ஒண்ணு விடாம கரெக்டா அடிக்கிறா. அதை அங்கிளும் பார்த்துட்டு கைத்தட்டி பாராட்டவும், சும்மா இருங்க அங்கிள், எனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுத்ததே நீங்க தானேங்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அந்த கவச மந்திரத்தை கத்துக்கணும்னு முடிவெடுத்துட்டா. அதனால லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜோகான் வரான். ஹீரோயினோட சேஃப்டிக்காக இவனும் அந்த பாட்டியோட வீட்டுக்கு வரப்போறான். பட் இவன் கூட வர விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வேனுக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் கர்மம் வந்தாலே ஏதாவது ஒரு ஏழ்றையை கூட்டுவானே, அப்ப ஜோகானும் அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சேட்டை பண்ண அப்படின்னா என்னை ஒரே போடா போட்டுன்றப்போ நம்ம வேணும் இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையலையும் கூட்டிக்கிட்டு அந்த பாட்டியோட வீட்டுக்கு போறான். போனா அந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ரெடியா வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உள்ள கூட்டிட்டு போயிட்டு போன ஜென்மத்துல இந்த வாங்ஜியான் பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலோ அதே ட்ரெஸ் இப்ப இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட வெளியே நிக்கிற நம்ம வேன் பார்த்து அப்படியே வாய பொளக்குறான். ஏன்னா அச்சசலா இவ பாக்குறதுக்கு அப்படியே வாங்ஜியான் மாதிரியே இருக்கா. அதுக்கப்புறம் பாட்டி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறப்போ பின்னாடியே நம்ம வேனும் போறான். அப்ப பாட்டி அந்த பையனை பாட்டி எங்க வர, அவ ட்ரைனிங் எடுக்கிறப்போ நீ அவ பக்கத்திலே நெருங்க கூடாது, எப்பவுமே அவளை விட்டு விலகியேறுன்னு சொல்லவும் நம்ம வேன் இங்கே நிப்பான். அப்ப ஜோகான் அப்ப நான் வரலான்னு சொல்லிட்டு பின்னாடியே போறப்போ நானே போல நீ போய் என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவனை தலை தட்டா தட்டி எழுதிட்டு போறான். அதுக்கப்புறம் பாட்டி நம்ம ஹீரோயின ஒரு மரத்தடியில உட்கார வச்சுட்டு, நீ வாங்கியானா மாறணும் அப்படின்னா அந்த பூமியில உள்ள பஞ்சபூதத்தை உன்னோட உடம்புக்குள்ள அடக்கணும், அப்படி அடக்கி நான் சொல்ற மந்திரங்களை நீ பயிற்சி பண்ணா மட்டும்தான் வாங்கியானா மாற முடியும். இந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்த உண்மையான வாங்கியானே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு பல வருஷம் எடுத்துக்கிட்டா, சோ நீயும் இந்த விஷயம் எல்லாம் பண்றதுக்கு மாசமாகுமா வருஷமாகுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியாது, சோ எல்லாத்துக்கும் தயாராரு, நான் சொல்றதையும் பிராக்டிஸ் பண்ணு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம வேன் பாத்தீங்கன்னா ஹீரோயின பாக்குறதுக்காக போவான். அப்ப மறுபடியும் ஜோகன், ஆ சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு போறப்போ, ஏடா அவன் போட்டுண்டா, நீ வந்து பாட்டிக்கு உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம ஜோகான் அந்த பாட்டி விறக வெட்ட விட்டுருது. அப்ப ஜோகானும் அந்த பாட்டி கிட்ட, ஏன் பாட்டி இவ்வளவு விறக என்ன எதுக்காக வெட்ட விடுறான்னு கேட்டா, அதுவா ஹீரோயின் ஒவ்வொரு முறையும் அந்த மந்திரத்தை பிராக்டிஸ் பண்றப்போ அவளோட உடம்பு பயங்கர கோல்டா மாறும், அதான் அவளோட உடம்ப கத கதப்பா வைக்கிறதுக்காக உன்ன அந்த விறக வெட்ட சொன்னேங்கிறாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம வேன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பயிற்சி எடுக்கிறதுலாம் தூரமா நின்று பாத்துட்டு இருப்பான். அப்ப அவ பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அப்படியே டயர்டாயி கீழே விளரப்போ, ஏ உன்னால முடியலன்னா விட்டுரு, ரொம்ப மூச்சை போட்டுட்டு இருக்காதன்னு சொல்றப்போ, ஓ அப்படியா சரி உன்னோட கைய கூடன்னு சொன்னா நம்ம வேன் கொடுக்க மாட்டான். அப்ப அவளே வந்து இந்த பையனோட கைய பிடிக்கிறப்போ இவளோட கை வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அதனால வேன் அவனோட கோட்டை கழட்டி நம்ம ஹீரோயினோட தலையில மாட்டி விட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த பையன் கூட பேசிட்டே வந்துட்டு இருக்கான். அவனோட பர்த்டே எப்படா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும், நான் பிறந்த உடனே என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே அறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னோட சின்ன வயசுல என்னோட உடம்புக்குள்ள அந்த டீமனை செலுத்தி என்னையும் ஒரு அரக்கனா மாத்திட்டாங்க, இதுல என்னோட பர்த்டே பத்தி எல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு கேக்குறப்போ இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. இவ வாழ்ந்த இத்தனை வருஷத்துல சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்திருக்கானேன்னு ரொம்ப வேதனைப்படுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எடுத்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பாட்டி கத்து கொடுக்கிற அந்த மந்திர வத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு இந்த பாட்டியோட பேத்தி வரா. அவளை பாத்துட்டு கொஞ்ச நாளைக்கு வீட்டு பக்கம் வராத, ஃப்ரெண்டு வீட்லயேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்காக திரும்பி வந்தேன்னு கேட்டா, இல்ல பாட்டி உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல, அதான் உங்களை பாக்குறதுக்காக திரும்பி வந்தேன், உங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடையும் சமைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லவும் இந்த பாட்டி அந்த பேத்தி உள்ள கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு நம்ம வேனுக்கும் பாட்டிக்கும் பாத்தீங்கன்னா இங்க எதுவும் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுது, இவங்களுக்கு தோன்ற மாதிரியே தான் நம்ம ஹீரோயினுக்கும் தோணுது. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த டான் பையன் வந்துட்டான். அப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவளை கொல்லலாமேன்னு பாக்குறப்போ நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வாங்ஜியானோட சக்திகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. அப்படி வர்றதுனால இந்த டான் பையனால நம்ம ஹீரோயின் கிட்ட கூட நெருங்க முடியல. சொல்லப்போனா நம்ம ஹீரோயினோட சக்தியை பார்த்து அந்த பய பயந்தாங்கிறது தெரிச்சே ஓடிப்பட்டான். இப்ப அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு நம்ம வேணும் வருவான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வாங்ஜியான மாதிரியே அப்படியே அந்த இடத்துல மறந்துகிட்டு இருப்பான். அப்ப அதை பார்த்த வேணும் ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு பாக்குறான். பட் அவளை சுத்தி இருக்கிற அந்த கவசத்தை தாண்டி இவனால உள்ள போக முடியல. ஏன்னா இவனும் பாதி டீமனா இருக்கிறதுனால ஹீரோயினோட சக்திகள் இவனை உள்ள விட மாட்டேங்குது. ஆனாலும் விடாம இவன் தொடர்ந்து போராடி இவனோட கையை மட்டும் உள்ள விடுறப்போ அந்தரத்துல பறக்கிற நம்ம ஹீரோயினுக்கு போன ஜென்மத்துல நம்ம வேனுக்கு இவன் சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பா இல்லையா, நான் இப்ப உனோட கண்ணு முன்னாடி செத்து போயிருந்தாலும் அடுத்த ஜென்மத்துல உனக்காக நான் திரும்பி வருவேன், அது வரைக்கும் என்ன மறக்காம எனக்காக காத்துறேன்னு சொல்லிருப்பா இல்லையா, அந்த விஷயத்த நினைச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் அவளோட சக்திகளும் கொச்ச கொச்சமா குறைய ஆரம்பிக்க அப்படியே நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துறா. அப்ப
நம்ம வேன் போயிட்டு அவளை தூக்குறப்போ அவ திரும்ப திரும்ப வேன் கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் பாத்துட்டேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு முன்ஜென்மத்தை பத்தி பேசுறா. ஆனா அவ எதை பார்த்தா எதை தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வேன் கிட்ட சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள அந்த டான் பையன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சிலையை சூஸ் பண்ணி அந்த சிலையில இவனோட கையை கழிச்சு ரத்தத்தை வச்சதுமே அதுக்குள்ள இருக்கிற எல்லா டீமன்ஸுமே வெளியில வந்துருது. வெளியே வந்த டீமன்ஸ் எல்லாம் நேரா ஊருக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற மனுஷங்களோட உடம்புக்குள்ள போயிடுது. அண்ட் அப்படி போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம வேனுக்கும் தெரிய வருது. அதனால அந்த பையனும் ஷாக் ஆயிட்டு நேரா அந்த பாட்டியை பாக்குறதுக்காக வரான். ஆக்சுவலி இந்த பாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டான் காட்டுக்குள்ள பூந்து ஒவ்வொரு சிலைகளையா உடச்சு உடச்சு டீமன்ஸ் வெளியேத்த இந்த பாட்டியோட உடம்புல இருக்கிற அந்த சக்திகள் குறைஞ்சு இவங்க வீக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டியும் வேன் கிட்ட, டே அந்த டான் நாளுக்கு நாள் பலசாலியா மாறிக்கிட்டே இருக்கான், அவனை தடுத்து நிப்பாட்டும் அப்படின்னா நம்ம ஹீரோயினால மட்டும்தான் முடியும். அதனால அவளோட முழு கவனம் இப்ப அந்த பயிற்சியில மட்டும்தான் இருக்கணும். சோ எக்காரணத்தை கொண்டு அவளோட மனசை கலைக்கிற மாதிரி நீ எதையும் பண்ணாத, அவளுக்கு முன்னாடி நிக்காத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லவும் நம்ம வேணும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவான். அப்ப ஹீரோயினும் இந்த பையன நோட் பண்ணிட்டு, டே என்னடா என் முகத்தை பார்த்து கூட நீ பேச மாட்ட, உனக்கு திடீர்னு என்னடா ஆச்சுன்னு கேட்டா, இல்ல ஊருக்குள்ள இந்த டீமன்ஸோட அட்டகாசம் தாங்கல, அது எல்லாத்தையுமே நான் தான் சமாளிக்கணும், அதனால கொஞ்ச நாளைக்கு என்ன எதிர்பார்க்காத, நானும் உன்னை பாக்குறதுக்காக வரமாட்டேன்னு சொல்லவும், சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கோமா அந்த இடத்த விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த டான் பையன் நிறைய டீமன்ஸ் ஊருக்குள்ள அனுப்பி வச்சான் இல்லையா, அந்த டீமன்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா மனுஷங்களோட உடம்புக்குள்ள போந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப கூட அந்த யோனோட ஃப்ரெண்டு காரி இருக்கா பாத்தீங்களா, அவளோட உடம்புக்குள்ள அந்த டீமன் போந்து அவளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி கண்ட்ரோல் பண்ணி அவளோட ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலோட உச்சியில் அவளை நிக்க வச்சு அவளை அப்படியே அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிக்க வச்சிருது. அந்த யோன் பொண்ணும் பாக்குற இவளை காப்பாத்துறதுக்காக ஓடி வரா, பட் அவளை காப்பாத்தே முடியல, கடைசியா அவ கீழே விழுந்து செத்துட்டா. அன் நடக்கிற அந்த எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவா வந்துட்டு இருக்கு. பட் இவ கண்டது கனவு கிடையாது, எல்லாமே நிஜம் அப்படிங்கிற விஷயம் இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. அப்ப அந்த யோன் பொண்ணு அழுதுகிட்டே இந்த டான் பேக்கிட்ட, இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு பெரிய விட்டுட்டு எதுக்காக என்னோட ஃப்ரெண்ட மட்டும் சாகடிச்சிங்கன்னு கேட்டா, ஏன்னா அவனோட ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்பெஷல், அதனாலதான் அவளை கொண்டுட்டேங்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம வேணும் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிற அந்த டீமன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். வந்தவன் நேருக்கு நேரம் நம்ம ஹீரோயினை பாக்கல, அவளுக்கு தெரியாம ஒரு ஓரமான அவளை எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு போறா, கூடவே இந்த ஜோஹானும் இருப்பான். அப்ப திடீர்னு அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை எல்லாம் எதையோ ஒன்னு கூட்டமானு பாக்கவும், நம்ம ஜோஹானும் என்னடா பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு இவனும் எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த ஃப்ரெண்டு காரி செத்து படமா கிடக்குறா. அதை பார்த்துட்டு இந்த பையன் வெளியில வரா, ஹீரோயினை கூட்டிட்டு போக பாக்குறான். ஆனா ஹீரோயின் கேட்காம எதை பார்த்த எதுக்கு என்ன கூட்டிட்டு போக பாக்குறேன்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு எட்டி பாக்குறா. அப்படி பார்த்த நம்ம ஹீரோயின் வந்துட்டா, ஐயோ இந்த பொண்ணு எப்படி செத்தா, இவ கண்டிப்பா செத்துருக்க கூடாது செத்துருக்க கூடாதுன்னு கத்தரா கதறா. அதுக்கப்புறம் ஸ்கூலே போகாம மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. வந்துட்டு அவளோட ரூம் டோர் ஓபன் பண்ணா உள்ள நம்ம வேன் உட்காந்துருப்பான். அவங்கிட்ட, வேன் அந்த பொண்ணு செத்து போன விஷயம் உனக்கும் தெரியும் தானே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட அவ்வளவு பாசமா பேசிட்டு இருந்தா, எனக்காக ஸ்கார்ஃப் எல்லாம் கூட கிஃப்டா கொடுத்தா, அப்படிப்பட்ட அந்த அழகான பொண்ணு திடீர்னு செத்து பிணமா கிடக்குற வேன், நான் மட்டும் சீக்கிரமா அந்த கவசத்தை போற மந்திரத்தை கத்துக்கிட்டு எல்லா டீமன்ஸையும் கொண்டிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு அந்த பொண்ணு செத்துருக்க மாட்டாள, சோ அதை பண்ணல அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அவ மேல அவளே பழி போட்டுக்கிறா. அண்ட் அவளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. அப்ப வேணும் அப்படிலாம் நீ நினைக்காத, உன்னால முடிஞ்சதை நீ பண்ற, இதுல உன்னோட தப்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பையன் சமாதானப்படுத்துறான். இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே ஸ்கூல காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களோட உடம்புக்குள்ளயும் பாத்தீங்கன்னா அந்த டீமன் போயிடுது. அண்ட் அந்த பசங்க எல்லாத்தையுமே அந்த டீமன் அதோட கண்ட்ரோல் எடுத்துக்குது. அப்பதெல்லாம் அந்த யோன் பொண்ணும் பாத்துக்கிட்டேதான் இருப்பா, இவளுக்கே இவ பண்ற விஷயம் எல்லாமே தப்பு அப்படிங்கிற விஷயம் தெரியும், இவ்வளவு நல்லவதான், பட் இந்த டான் பையன் கெட்டவே அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் எதுக்காக அந்த பொண்ணு இந்த டான் கூட இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதாவது பலாயிரம் வருஷம் கழிச்சு இந்த டான் அந்த சிறையை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருப்பான், அங்கதான் அந்த யோன் பொண்ணை அவன் பாத்திருப்பான். அப்ப அந்த யோன் பொண்ணு உனக்கு பக்கத்திலேதான் உட்காந்துருப்பா, அப்ப அந்த டான் பையலுக்கு தான் மனுஷங்களை பிடிக்காது இல்லையா, அதனால இவளையும் கொண்டுடுவோம்னு சொல்லிட்டு கத்தி அவளோட கழுத்துல வைக்கிறப்போ திடீர்னு அந்த பையலுக்கு என்ன தோணுச்சு என்னமோ தெரியல, அந்த பொண்ணு மேல பாவப்பட்டு அவளை கொல்லாம விட்டுருவான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணோட அப்பங்காரன் வந்துட்டு, யார் அது அவன் கூட என்னடி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடி அடி நடிக்கிறான். சொல்லப்போனா அந்த யோனோட அப்பா இருக்கா இல்லையா, அவன் ஒரு ஒன்னா நம்பர் சைக்கோ, எப்ப பாரு சரக்க போட்டு பொண்ணு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதுலயும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த யோன் பொண்ணோட அம்மாவே கொண்டுட்டு அப்படியே பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான். அப்ப அந்த யோன் பொண்ணு அந்த பையலை பார்த்து முறைக்கிறப்போ என்னனே முறைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் சப்பு சப்புன்னு அந்த குட்டி பொண்ணை போட்டு அடிக்கிறான். அப்ப அந்த யோன் பொண்ணும் கடுப்பாயிட்டு கையில கத்தி எடுக்கிறப்போ, என்னடி கையில கத்தியில எடுக்கிற, என்ன குத்திருவியா, எங்க குத்து பாப்பா குத்து பாப்பான்னு சொல்லிட்டு இந்த பைய கிட்ட வரப்போ அந்த பொண்ணு சரக்குன்னு அந்த கத்தி எடுத்து இந்த பையலோட வயித்திலே குத்திடுறா. ஆக்சுவலி அவ குத்தல, டான் அவளோட கையை பிடிச்சி அந்த அப்பங்காரனா குத்த வச்சிருக்கான். அப்ப அவன் அந்த குட்டி பொண்ணு கிட்ட, என்ன உன்னோட அப்ப செத்து போறத நினைச்சு உனக்கு ஏதாவது வருத்தமான்னு கேட்டா, அவன் அந்த அப்பங்கார செத்து போன விஷயத்தான் நினைச்சு கவலையப்படல, ஓடி போய் அம்மாவை தான் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. அதுக்கப்புறம் அந்த டான் பைய தனியா நடந்து போறப்போ பின்னாடியே அந்த குட்டி பொண்ணு வரா. வந்துட்டு அந்த பையலோட கையை பிடிக்கிறப்போ, ஏய் என் பின்னாடி எதுக்கு வர, ஒழுங்கா அவனோட வீட்டுக்கு திரும்பி போன்னு சொன்னா அந்த பொண்ணு கேட்க மாட்டா, பிளீஸ் நான் உங்க கூடயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கவும் அந்த பையலும் இந்த பொண்ணை பாவப்பட்டு ஏத்துக்கிட்டு அவன் கூட கூட்டிட்டு போயிருப்பான். அண்ட் இதனாலதான் அந்த டான் பையல அந்த பொண்ணு அங்கிள்னு கூப்பிடுறா. இப்ப கட் பண்ணிட்டு பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ அவசர அவசரமா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்கா. அப்ப ஜோஹானோ அவளை நிப்பாட்டி, இப்ப இருக்கிற நிலைமையில நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போக கூடாது, ஒழுங்கா வீட்டுல இருன்னு சொன்னா அவ கேட்க மாட்டா, நான் போய்தான் தருவேன்னு கார் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. இதனால ஜோஹானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவளை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுமேனு சொல்லிட்டு நம்ம அங்கிளும் ஜோஹானும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே வராங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கே வந்த
வந்துட்டா அப்பாவளோட உடம்புக்குள்ள அந்த டீமன் போயிடுது. அப்படி போன டீமன் என்ன பண்ணுது அப்படின்னா இவளோட குற்ற உணர்ச்சியை தூண்டுது. அதாவது இந்த அசிஸ்டன்ட் இந்த ஃப்ரெண்டு காரியோட பாய் ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே செத்ததுக்கு காரணம் இவதான் அப்படிங்கிற விஷயத்த இவளுக்குள்ளே தோண வைக்குது. அப்படி தோண வச்சு இவளையும் அந்த மாடியில இருந்து கீழே குதிக்க வைக்கவும் பாக்குது. ஆனா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜோகனும் அங்கிளும் வந்துட்டு அவளை காப்பாத்துறாங்க. அப்படி காப்பாத்துறதுக்கு அப்புறமா கூட எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எல்லாரோட சாவுக்கும் நான் தான் காரணம்னு இவ பைத்திய மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த டீமன் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களோட உடம்புக்குள்ளயும் போயிடுது. அப்படி போயிட்டு அவங்களை கட்டுப்படுத்தி இதே பில்டிங்ல இருந்து அந்த பசங்களை கீழே குதிக்க வைக்கவும் பாக்குது. அப்ப அந்த ஜோகனும் அவசர அவசரமா கீழே ஓடி வந்துட்டு பாதிக்கப்பட்ட பசங்களோட நெத்தியில சிலுவையை போட்டு விட அவங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டீமன் போயிடுது. பட் அப்படி போன டீமன் இன்னொருத்தரோட உடம்புக்குள்ள போயிடுது. அதுலயும் ஒருத்தனால இவ்வளவு டீமன்ஸ் சமாளிக்க முடியாது இல்லையா. அதனால இந்த அங்கிளும் ஜோகனும் ஒரு பிளான போட்டு இந்த ஸ்கூல்லயே ஒரு ஸ்பீக்கர் ரூம் ஒன்னு இருக்கும், அந்த ரூமுக்கு போயிட்டு மைக்ல இவங்க ரெண்டு பேரும் மந்திர வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப கூட அந்த பசங்களோட உடம்புல இருந்து அந்த டீமன் போகல, மாறா அந்த மந்திரத்தை அவங்க கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பசங்களை அந்த டீமன்ஸ் எல்லாம் கிரவுண்டுக்கு வர வைக்குது. அப்ப ஜோகானும் இப்படியே விட்டு அவங்க எல்லாம் கண்டிப்பா செத்து போயிடுவாங்களே, இவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு புரியாம முழிக்கிறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வேன் வர அவனோட கையில ஒரு பைப்பை கொடுத்து ஜோகான் என்ன பண்ணணும்னு தெரியும்லன்னு சொல்லிட்டு போறான். இவன் அப்படி சொன்னதுமே இவனுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருது. அதனால வெளியில அந்த ஓசை எழுதிட்டு வந்துட்டு சில மந்திர வார்த்தைகளை சொல்லி இவன் இவனோட கைய பைப்ல வச்சுட்டு அப்படியே தண்ணியை பீச்சடிக்க அந்த தண்ணியை பாத்தீங்கன்னா ப்ளூ கலரா மாறுது. அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் கதறது. அதாவது இவன் இது மாதிரி மந்திர வார்த்தையை சொல்லி அந்த தண்ணியை தொட்டதுமே அது ஹோலி வாட்டரா மாறிடுச்சு. அதான் அந்த டீமன்ஸுக்கு அது புரக்க முடியாத வழியை கொடுக்குது. ஆனாலும் அந்த டீமன்ஸ் அடங்கலங்க, அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக பாக்குது. அப்ப நம்ம வேன் என்ன பண்றா அப்படின்னா அவனோட சக்திகளை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு கவசத்தை உருவாக்குறான். அந்த கவசத்தை தாண்டி அந்த டீமன்ஸால வெளியில போக முடியல. அதனால ஹோலி வாட்டர் பட்டு எல்லா டீமன்ஸும் அழிஞ்சு போயிடுது. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே தூரமான இருந்த அந்த டான் பைய பாத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆஹா, எல்லா பயபுலையும் ஒண்ணு கூட்டிட்டாங்கடா நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனோட இடத்துக்கே திரும்ப போயிடுறான். அப்ப அந்த யோன் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ டான் கிட்ட இது மாதிரி அங்கிள் உங்களுக்கு அந்த மேகாவோட உயிர் மட்டும் தானே தேவை, அப்ப அந்த உயிர் எடுக்கணும் அப்படின்னா அதை நீங்களே போயிட்டு டைரக்டா எடுத்துடலாமே, அதுக்கு பதிலா ஏன் இவ்வளவு பேத்தோட உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும், ஆனா இப்ப நீ முதல்ல என்ன பண்ற தெரியுமா, நேரா போயிட்டு உன்னோட பாட்டு கிட்ட அடுத்த டீமன் அடைஞ்சிருக்கிற அந்த சிலை எது அப்படிங்கறத கேட்டுட்டு வான்னு இந்த தீவுக்குள்ள எக்கச்சக்கமான சிலைகள் இருக்கும், அவ்வளவு சிலைகள்ல இந்த சிலைக்குள்ளதான் டீமன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இவனால கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் அந்த யோன் பொண்ணை பயன்படுத்தி பாட்டுக்கிட்ட இருந்து விஷயத்த கறந்து கரெக்டான சிலை எது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த டீமன்ஸை வெளியில கொண்டு வந்திருக்கான். அப்புறம் இன்னொன்னு, நீயா போயிட்டு அந்த பாட்டுக்கிட்ட விஷயத்த கேட்டுட்டு வந்து அப்படியே என்கிட்ட வந்து சொல்லிரு, அப்படி சொல்லல நானே வந்து அந்த பாட்டுக்கிட்ட கேக்குற மாதிரி இருக்கும்னு இந்த பொண்ணை ஒரு மாதிரி மிரட்டுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மறுபடியும் பாட்டியோட வீட்டுக்கு வரா. அப்ப பாட்டி பத்தினா வெளியில அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டி வெளியில எவ்வளவு பனி பெய்யுது, ஏன் வீட்டுக்குள்ள இருக்காம வெளியில வந்தீங்கன்னு கேட்டா இல்ல நீ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுல அதான் வந்தேங்கிறாங்க. உண்மையா சொன்னா அந்த யோன் பொண்ணு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாட்டி பத்தினா தனிமையா கூட துணைக்குன்னு யாரும் இல்லாம ஒரு அனாத மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த யோன் பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா தான் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இவளை தன்னோட சொந்த பேத்தியாவே எடுத்து வளர்த்திருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு பாட்டுக்கிட்ட ஏன் பாட்டி ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்டா இல்லமா எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அதை நினைச்சுதான் நான் ஒரு மாதிரியா இருக்கிறேன்னு சொல்லுவோம், நம்ம யோனுக்கும் பத்தினா ஒருவேளை நம்ம இந்த டான் கூட பழகிற விஷயம் தெரிஞ்சிருச்சோ பாட்டிக்குன்னு பயப்படுறா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம வேன் பத்தினா காட்டுக்குள்ள வரான், வந்துட்டு யாரையோ தேடுறான். அது மட்டும் இல்ல அங்க ஒரு குகை ஒண்ணு இருக்கும், அந்த குகைக்குள்ள போறான். போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த டான் பயிருப்பான். அப்ப அந்த டான் என்ன சொல்றான் அப்படின்னா டே வேன் எல்லாத்தையும் மறந்துட்டியா, இந்த மனுஷங்க அவங்களோட சுயநலத்துக்காக நம்ம ரெண்டு பத்தியும் அரக்கர்களா மாத்தி நம்மளோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க, போயும் போய் அவங்களுக்கு இப்ப சப்போர்ட்டா நிக்கிறேன். நீ இப்ப என்னோட உடம்ப ஓடுற அதே அரக்க சக்தி தான் உன்னோட உடம்புக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால நீயும் நானும் ஒண்ணுடா, நான் சொல்றதை கேளு. இப்ப மீகவுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள்னு பாத்தீங்கன்னா அது நீ ஒருத்த மட்டும்தான், அதனால சரியான நேரமா பார்த்து அவளை கொன்னுடு, அதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும் தானே இந்த உலகத்தையே ஆள போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறப்போ நம்ம வேன் சிரிக்கிறான். எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீ மீகோ கிட்ட நெருங்கினாலே உன்னோட சக்திகள் எல்லாமே குறையும், நீ செத்துருவ அப்படிங்கிற பயம் உனக்குள்ள இருக்கு, அதனால தானே நீ அவளை கொல்ல போகாம என்ன போக சொல்றன்னு சொல்றப்போ அந்த பயலுக்கு சம காண்டாயிடுது. அதனால ரெண்டு பேரும் அந்த குகைக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேன் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா ஹீரோயின் நல்லா டயர்ல தூங்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம வேன் கிட்ட அந்த ஜோகான் வந்துட்டு இந்த ஊருக்குள்ள புதுசா வந்த டீமனோட அட்டகாசத்தை தாங்கல, அதை நம்ம எப்படிதான் கட்டுப்படுத்துறதுன்னு நம்ம வேன் கிட்ட கேட்டா அதை பத்தின கவலையை நீ விடு, அந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், ஆனா நீ இங்கேயே இருந்து நம்ம மீகோவா பத்திரமா பாத்துக்கோ, அதை மட்டும் நீ பண்ணா போதுன்னு சொல்லிட்டு நம்ம வேன் அங்கிறது போயிடுவான். ஆனா அப்படி போனதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த டான் பைய சேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த டீமன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினோட வீட்டு பக்கமா ஏத்தி விட்டுறான். அதுல ஒரு டீமன் பாஞ்சு வந்து நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள போக இன்னொரு டீமன் இந்த வீட்டுல ஒரு லேடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த லேடியோட உடம்புக்குள்ள போயிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு இந்த ஃப்ரெண்டு காரியோட உருவம் தெரியுது. அவ இது மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட நீதான் கொண்டுட்ட அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லவும் இல்லடி நான் கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ பின்னாடியே போறா. இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பெட்ரோல் பங்கா காட்டுறாங்க. அங்க ஒரு பைய கார் நிப்பாட்டிட்டு பெட்ரோல் போடுறப்போ திடீர்னு அவனோட உடம்புக்குள்ள அந்த டீமன் போயிடுது. அப்படியே இந்த பெட்ரோல் இவனோட உடம்புல ஊத்திக்கிட்டு தனக்கு தானே கொளுத்துக்கிட்டு செத்தலாமேன்னு பாக்குறான். அப்ப கரெக்டா நம்ம வேன் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவ உடம்புக்குள்ள இருக்கிற டீமனை விரட்டி அவனோட உயிரை காப்பாத்துறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டுல ஒரு லேடி வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த லேடியை டீமன் கட்டுப்படுத்தி அவங்கள ஒரு பெரிய
பள்ளத்துல குதிக்க வைக்கிறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜோகன் வந்துடுறான். அந்த லேடியை காப்பாத்தி அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டீமனையும் விரட்டுறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு காரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே வந்துருவா. அப்ப அந்த இடத்துக்கு அங்கிள் வந்துட்டு அவளை சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருவாரு. அப்ப அந்த டீமன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அங்கிளையே தப்பானவனா போர்ட்ரேட் பண்ணுது. அதாவது நம்ம ஜோகானோ அங்கிளோ ஒரு ரூமுக்குள்ள பேசிட்டு இருக்கிறப்போ ஜோகான் அங்கிள் கிட்ட இது மாதிரி ஹீரோயின் முழுசா அந்த வாங்ஜியா நான் மாறினதுக்கு அப்புறமா இந்த மீகோ அப்படிங்கிற கேரக்டர் என்ன ஆகும், அவ மொத்தமா அழிஞ்சிருவாளான்னு கேட்டா, அவ அழிஞ்சா என்ன அழியலன்னா நமக்கு என்ன, நமக்கு தேவை வாங்ஜியான் மட்டும்தான், மத்தபடி அந்த மீகோட உயிரை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிருப்பாரு. அக்கில அவர் அப்படி பேசிருக்க மாட்டாரு. அப்படி பேசின மாதிரி இந்த டீமன் நம்ம ஹீரோயினுக்கு போர்ட்ரேட் பண்ணி காட்டுது. அதனால ஹீரோயினும் அங்கிளோட ரூமுக்கு போறா. அங்க இருக்கிற இந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறா. அதை பார்த்துட்டு இந்த டீமன் சொன்னது எல்லாமே சரி நினைச்சுக்கிட்டு அந்த அங்கிள் கிட்ட சண்டை போடுறா. அங்கிள், சின்ன வயசுல இருந்து உங்களை நான் எவ்வளவு நம்புறேன், உங்களை என்னோட அப்பாவோட ஸ்தானத்துல வச்சிருந்தேன், ஆனா நீங்களே என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களுக்கு என்ன பத்தி எந்த கவலையும் கிடையாது, உங்களுக்கு தேவை அந்த வாங்ஜியான் மட்டும்தான், அப்படிதானே, இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, இந்த இடத்த விட்டு வெளியில போங்கன்னு சொல்றப்போ அங்கிளும் உண்மையை சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு புரிய வைக்கலாமேன்னு பாக்குறாரு. ஆனா அதெல்லாம் கேக்குற நிலைமையில அவ இல்ல. அப்பதாங்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம தலைவன் வேன் வரான். வந்துட்டு அந்த டீமனை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். ஆனா என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த டீமன் மறைஞ்சிருது. அப்ப அந்த இடத்துக்கு ஜோகன் வர அவனை பாத்துட்டு, டேய் உன்ன அவளை பத்திரமா பாத்துக்கொண்டுதான்டா சொல்லிட்டு போனேன், இவளங்க விட்டுட்டு நீ எங்கடா போடன்னு கேட்டா, இல்ல இந்த வீட்டுல வேலை செய்யற லேடியோட உடம்புக்குள்ள அந்த டீமன் போயிடுச்சு, அதான் உங்களை காப்பாத்துறதுக்காக போனேங்கிறா. அப்ப வேன் ஜோகான் கிட்ட அந்த டீமன் எங்க போச்சு அப்படிங்கிற விஷயத்த என்னால பாக்க முடியல, உனக்கு என்னால உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஜோகனா அவனுக்கு தெரிஞ்ச மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த டீமன் எங்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். அண்டது நம்ம வேனோட கண்ணுக்கும் தெரியற மாதிரி பண்ணிடவும் அவன் அந்த டீமனை போட்டு பொல பொலன்னு பொழந்து அதை கல்லா மாத்தி அதோட கதையை முடிச்சு போடுறான். ஆனா நோட் பண்ணீங்களா, நம்ம வேன் அவனே அறியாம இந்த ஜோகான் கூட சேர்ந்து ஒரு டீமா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அப்பதான் நம்ம வேன் நோட் பண்றா, அந்த சண்டை போட்ட கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காணும். எங்கடா போயிட்டான்னு பார்த்தா அவ அவனோட ரூம்ல நின்று அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா இன்னும் அவனோட மனசுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி போகல, எல்லாரோட சாவுக்கு இவதான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே இந்த பில்டிங்கோட எஜ்ஜில நிக்கிறா. இதுக்கு மேல என்னால மத்தவங்க சாகுறத என்னால பாக்க முடியாது, அதுக்கு பதிலா நானே செத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் குழியில குதிக்க அப்படியே இந்த நாலாவது பாட்டும் முடியுது. இன்னும் ரெண்டே ரெண்டு எபிசோட் மட்டும் தாங்க. அந்த ரெண்டு எபிசோட்ஸையும் நாளைக்கு போட்டு இந்த சீரீஸ மொத்தமா முடிச்சுட்டு அடுத்த அடுத்து ரெகுலரா மத்த படங்களையும் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். சோ கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.